இசைந்ததோர் பெண் மலடு எங்கும் இல்லை எதனாலே மலடான செய்தி கேளு ஒழுங்கற்ற மாதவிடாய் நீர்கட்டி கர்ப்பப்பை கட்டி கருக்குழாய் அடைப்பு சினை முட்டை வளர்ச்சியின்மை தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர் கால் நைன் சிக்ஸ் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு ஷோவோட எல்லாருமே வெளியே வந்ததும் ஆடலும் பாடலுமா இருப்பாங்க நிறைய பார்ட்டிஸ் பண்ணுவாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய பேர் நிறைய படங்கள்ல வேற புக் ஆவாங்க ஆனா பிரியங்கா பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கும்போதே ஆல்மோஸ்ட் முடியிற நேரத்துல வந்து அவங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு அது இல்லாம அவங்க ரெண்டு மூணு நாள் வீட்டுக்குள்ளே இல்லாத ஒரு சூழ்நிலையா வர ஏற்பட்டுச்சு அப்படி இருக்கும் போது நான் கண்டிப்பா இருந்தே தீருவேன் பைனல்ஸ் நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு பிரியங்கா ரன்னர் ஆகும் வந்தாங்க அண்ட் பிரியங்கா வெளியே போனதும் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் ஆயிடுவாங்க அவங்க உடம்புக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு புல்லா செக்அப் பண்ணிட்டு வெளியே வருவாங்க அதுவும் இல்லாம அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத அவங்களே அவங்களோட யூடியூப் சேனல்ல சொல்லுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போல ஒன்னும் பண்ணலங்க அவங்க பாத்தீங்கன்னா ஜாலியா அவங்களோட டீமோட வந்து பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போதே பிரியங்கா கூட ரொம்பவே க்ளோஸா இருந்தது அபிஷேக்கும் கொஞ்சம் சண்டை போட்டு ஒன்னா இருந்தது நம்ம நெருப்பு வந்ததுமே இவங்க மூணு பேரும் பயங்கரமா பார்ட்டி பண்ணிருக்காங்க இந்த போட்டோ இப்போ வைரலா பரவிட்டு இருக்கு இப்போ பார்ட்டி பண்றதுக்கு பிரியங்காவை அபிஷேக் எதுக்கு பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு வரல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபினாலேக்குமே வரல ஆல்ரெடி எவிட் ஆகி வெளியே அனுப்பப்பட்ட இவர் பாத்தீங்கன்னா திருப்பியும் பிக் பாஸ் டீம்ல இருந்து கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சாங்க வந்த முத வாரமே இவரை டப்புன்னு தாள மேலே அடிச்சு துரத்தி விட்டுட்டாங்க அந்த காண்டலியா என்னன்னு தெரியலங்க இவர் மறுபடியும் கூப்பிடும்போது போது போல பட் பிரியங்கா வெளியே வந்த உடனே இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பார்ட்டி பண்ணிருக்காங்க மேலும் இதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் தெரிஞ்சு கசினி உலகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க இப்போ வந்து ஒரு ஆக்டர் வந்து சென்னையில் இருக்காங்க அப்படின்னா அது ஓகே பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கும் இவங்க நம்ம இங்க தான் இருக்கிறாங்க இவங்க ஷாப்பிங் மால் வருவாங்க அங்க வருவாங்க இப்போ நீங்க வந்து மதுரை சைடுல இருக்கிறீங்க இங்க நீங்க ஊர்ல எங்கேயாச்சும் போகும்போதோ இல்ல வந்து கடைக்கு போகும்போதோ ஆடியன்ஸ்லாம் எல்லாம் வந்து பேசுவாங்களா மக்கள் நல்லா பேசுவாங்க நீங்க ஆனாலும் இன்னொரு வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா சுந்தரபாண்டியன் அந்த பருத்தி வீரன் பசங்க அப்புறம் கோலிச்சோடை ஆச்சு இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க மனசில் நல்ல பஞ்ச நாளாக வந்தால் என்னென்னா ஃபோட்டோஸ் எடுக்க ஆசைப்படுவாங்க ஆனால் நம்ம கேஷ்வலாக கொடுத்துப்போம் அதெல்லாம் கொடுத்துருவேன் ஏன்னா ஏன்னா அவங்க அதுக்கு தான் ஆசைப்பட்றாங்க அவங்கள போய் ஏனங்க நாங்கள் என்னென்னமோ நினச்சோம் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க நீங்கள் இப்படி இருக்கீங்களேன்னு தான் சொல்லுவாங்க இன்னமும் எங்கள் வீட்டுக்காரோட டூ வீலரில் தான் வெளியே போவேன் வருவேன் எல்லாமே செய்வேன் அதனால் எப் நான் நானும்

வரைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை நம்ம வந்து அவங்க மனசில் இருக்கும் அதனால அவங்க ஆசைப்பட்டு அவங்க வரும்போது அதை போய் நம்ம இது பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆமா சூப்பர்கா இப்போ நிறைய படங்கள் பண்ணியிருந்தீங்க பிஸியா இருப்பீங்கல்ல இருந்தாலும் இந்த சினிமால இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது சினிமால இருக்கிறது அது ஒரு உலகம் என்னதான் இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கிறது நம்ம பிள்ளைங்களோட இருக்கிறது நம்ம ஹஸ்பண்டோட இருக்கிறது பிள்ளைங்களுக்கு பிடிச்சத சமைச்சு கொடுக்கறது வைக்கிறது அப்படின்னு இருக்காம இது வந்து இதுவும் ஒரு என்னன்னா அங்க போனா அங்க ஒரு ஃபேமிலி கிடைக்கும் ம இந்த படத்தில் நம்மளுக்கு வந்து அது என்ன நந்தா பெரிய சம்சாரோட படத்தில் கிடச்ச அவ்வளோ பெரிய குடும்பம் மாதிரி ஒரு சின்ன குடும்பம் கிடைக்கும் ஒரு மகன் ஒரு அம்மா ஒரு அப்பா சில இதில் மகன் அம்மா மட்டும் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கும் அதனால் எனக்கு அது ஒன்றும் அதுவும் ஒரு ஃபேமிலி இந்த இயர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க எங்கள் போர்டு ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னு ஒன்று அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள் காமெடி பண்ணாதீங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்பில்ல இல்லை இல்லைப்பா